புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாயிடவும் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் வளர்ந்தேன் சொல்லிய எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். பிறவினாலே அப்படிதான், கடவுள்கிட்ட வேணா பணம் கூட அது கூட எதையும் வேணாம், பிறவி வேண்டாம் அது வேண்டணும், பரங்கருணை தான் நமக்கு பக்கத்தால் இருக்கணும். நிறைய பேர் நம்ம அது வேணும், பெருமாளை கும்பிட்டியா பெருமாளை நீ ஏன் கூட இரு, பெருமாள் ஒரு பக்கம் உலகம் ஒரு பக்கம், நம்ம எல்லாம் உலகத்து பக்கம் இருக்கனால தான் கஷ்ட நஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கு. நீயே என் கூட இரு, அர்ஜுனன் கேட்டாலும் நீயே என் கூட இருன்னு ஜெயிச்சிட்டாலும் அதே மாதிரி தான், சிவபெருமான வேணா நீயே என் கூட இரு. எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தே நமச்சிவாய வாழ்க நாதன், அதெல்லாம் மாணிக்கவாசகர் சிவாய நம ஏப்பமாக வந்ததும்பார் கிருபானந்த வாரியார், சிவாய நம சிவாய நமன் ஆட்கொண்டார் ஏப்பமா நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்கா. மாணிக்கவாசகர் மாணிக்கவாசகனால் வந்தது. அதனால் இப்போது எதுக்கு நம்ம அந்த சொல்லிகிட்டு இருக்கோன்னா, இப்படி அதாவது வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே 23 வயசுலேருந்தே அந்த கன்னி பேச்சு ஆரம்பித்தவர் கிருபானந்த. நேர்த்தி சாப்பிட்டதே நமக்கு இன்றைக்கி மறந்து போகுது. இவருடைய பெருமை பார்த்திங்கன்னா, நிறைய பேரை வந்து சைவத்துக்கு மாற்றிருக்கிறார், நிறைய பேரை சைவத்துக்கு மாற்றிருக்கிறாரு. அப்போ வந்து எல்லாம் வந்து எது தப்பு எது ரைட்டு இப்படி தான் வாழணும் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இதிகாசங்களை பொருத்தி பேசுனதில் வல்லவர் வாரியார் சாமிகள். அதே வந்து காமெடியாகவும் பேசி மக்கள் மனசில் எப்படி இடம்பெற வைக்கணும்னு சொல்கிறதில் வாரியார் சாமிகள். அது நீங்கள் வந்து நெட்டில் நிறைய வந்துட்டுருக்கு, அதெல்லாம் பார்க்கணும், சாமிகள் பேசுனதெல்லாம் பார்க்கணும் எப்படி பேசியிருக்காங்க. இன்னொன்று முக்கியம், அருணகிரி எங்கே பேசினார், திருச்செங்கோட்டில் 52 பாட்டு பண்ணார் திருச்செங்கோடு, இங்கே இருக்குல்ல திருச்செங்கோடு இங்கே தான் 52 பாட்டு. அதில் செத்த பிறகு என் ஆன்மா சுற்றி சுற்றி வரும் வந்து வந்து அழுகும் 3 நாளைக்கு, நான் செத்த பிறகு எம வரக்கூடாது நீ தாண்டா வரணுன்னு அருணகிரி முருகன்ட்ட, நீ தாண்டா என்னை வந்து கூப்பிட்டு போகணும், எமன் என்னகிட்ட வந்துடக்கூடாது, எமன் வந்து பசக்கயிறு போடக்கூடாது, நீ தாண்டா என்னை கூப்பிட்டு போகணும். அதேமாரி மயிலாக்கி மேலே வச்சுக்கிட்டார். இதே நடந்தது வாழ்க்கையில் யாருக்கு, கிருபானந்த வாரியாருக்கும், கிருபானந்த வாரியாருக்கும் இதே தான். டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே அதான் சொல்லுவார், முருகா எனக்கு எமன் வரக்கூடாது நீ தான் வந்து என்னை அழைச்சிட்டு போகணும். கடைசி காலத்தில் அதுதானே, எங்கேயாவது உதவிக்கு போனால் இங்கே வரம்பா, ஸ்கூலுக்கு போனால் வரம்பா, மலேசியா போனால் வரம்பா, சிங்கப்பூர் போனால் வரம்பா, சாவுன்னா எவ்வளோ கூட வரமாட்டான், அப்போ பகவான் தான் கூட இருப்பார். டெய்லி வேண்டிகிட்டது கிருபானந்த வாரியார் இதுதான். கடைசியாக முருகன் அவர் ஆட்கொண்டார். எப்படி லண்டன் சொற்பொழிவில் இருக்கார், உடம்பு முடியல சுவாமிகளுக்கு, லண்டன் சொற்பொழிவில் இருக்கார், சொற்பொழியில் இருந்தபோது கூப்பிட்றாங்க, முடியாமல் போகுது அவருக்கு, ரொம்ப கஷ்டமாயிடுது, இதை மாதிரி உடம்புல கொஞ்சம் ப்ராப்ளங்கள் நிறைய வந்துடுது. உடனடியாக என்ன பண்ணுறாரு, எல்லோரும் கூப்பிட்றாங்க வேணாம் என்னை முதல்ல சென்னைக்கு கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறார், நேராக சென்னைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. சென்னைக்கு நேராக வந்துட்டார், ஏதாவது சாப்பிட்றீங்களா காப்பி கீப்பிங் எதா இருந்தாலும், ஏன்னா வாரியார் சாமிகள்கிட்ட ஒரு நல்ல பழக்கம், எப்போதும் ஒரு பெரிய பெட்டி வச்சுருப்பார் முருகன் கூடையே இருக்கும், எங்கே போனாலும் சரி தான் பூஜை பண்ணிட்டு தான் சாப்பாடு, இல்லை அவசரமாக சொற்பொழி பண்ணால் சொற்பொழி பண்ணிடுவார் அப்புறம் வந்து பூஜை பண்ணிட்டு தான் சாப்பாடு. இது ஒரு வழக்கம், யாரால் முடியுமா, இது ஒரு வழக்கமாக வச்சுருந்தார் சுவாமிகள் கடைசி வரைக்கும். அதனால தான் முருகன் ஆட்கொண்டுட்டான். அப்போ சென்னைக்கு வந்துட்டாங்க, சென்னையிலேருந்து திருப்பி என்ன அவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு சென்னைக்கு வருது ஃப்ளைட்டு, அந்த இதுலேருந்து லண்டன்லேருந்து வந்தவுடனே சென்னையை தாண்டி வந்துட்டுருக்கு வந்தம்மா. அப்போ இது என்னன்னு கேட்குறாங்க, ஒருத்தர் சொல்கிறான் திருப்பதிங்கிறான், அவர் காலில் திருப்பதி உள்ள திருத்தணியும் வந்தான், திருத்தணின்னு வந்துச்சு, திருத்தணி முருகன் வழித்துணை வருவானார் அப்படின்னு நின்று போச்சு, மேலேயே போயிட்டார், ஃப்ளைட்லேயே உயிர் பிரிஞ்சு போச்சு. ஏன் ஒன்றுன்னா, நம்ம உருகி உருகி நல்ல வேணும்னா ஆண்டவன் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே பண்ணி கொடுப்பார். ஏன்னா சிவபெருமான் வந்து உங்களுக்கு சிவபெருமான் பற்றி நிறைய சொல்லியிருக்கோம், 27 பொண்ணுங்க. அப்போ அவன் வந்து என்ன பண்ணிட்டான்,
தச்சன் சொல்லும்போது சொல்லிட்டான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கணும்ட்டு. ஆனால் அவன் ரோகிணி மேலே மட்டும்தான் ரொம்ப பாசமாக இருந்தான். இந்த 26 பெண்களும் போய் அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து ரோகிணி மேலே ரொம்ப பாசமாக இருக்கான், ஒரே இடத்துல ஆடு மாடு மாரி எங்களை ஓட்டி கொடுத்துட்டீங்க, அவன் எங்கிட்ட பாசமே காட்ட. அப்படியா? தச்சன் உடனே சாபம் விட்டான், நீ செத்துப்படா அப்படின்னு சொல்லிட்டு. சந்திரன் அதனால தான் தேஞ்சிக்கிட்டே வரான். இங்கேருந்து இந்திரன்கிட்ட ஓடுறான், அவன் ஜன்னல் வழியாக ஓடிட்டான். பெருமாள்கிட்ட ஓடுறான், அவர் கை கோதண்டத்தை தூக்கிட்டு கிளம்பிட்டார் வெளியில். யாருமே ஆதரவு கொடுக்கறதுக்கு வழி இல்லை. கடைசி ஹர ஹர சிவ சிவ தேவா நமோ நம, யார்கிட்ட? கைலாசம். எல்லா பக்கம் போய் கைலாஸ், கடைசியாக கைலாசத்துக்கு வந்துட்டான். வந்தால் மடியில் வைக்க வேண்டிய சந்திரனை முடியில் வச்சார் சிவபெருமான். நல்லா புரிஞ்சுக்கணும், மடியில் வைக்க வேண்டிய சந்திரனை முடியில் வச்சார் சிவபெருமானை. யார் ஒருத்தன் கும்பிட்றானோ அவனை வாழ்க்கையில் லிஃப்ட் மாரி கொண்டு போவார். லிஃப்ட் மாரி, இதுதான் உதாரணம் அது. யார் ஒருத்தன் கும்பிட்றானோ அவனை வந்து லிஃப்ட் மாரி மேலே கொண்டு போயிடுவார் சிவபெருமான். அப்போது வந்து கேட்குறாரு, அப்போ வந்து கேட்குறான் இதை மாரி நடந்து போச்சுன்னு. அப்போது அவர் சொன்னார், கொடுத்த தண்டனை கொடுத்தது தான், ஆனால் உன் உயிரை காப்பாற்றுறன்னு 5 நாள் தேயவும் 5 நாள் வளரவும் தான் முடிமேல வச்சுட்டார். அதுதான் சிவபெருமான். எப்போதுமே சோதனைக்கு உள்ளாக்கி அப்புறம்தான் சாதனை. எப்படி? இரும்பு நல்ல பழுக்க ராடாமல் காய்ச்சுவாங்க, காய்ச்சி தண்ணியில் குளிர வச்சு சமட்டியால் அடிப்பாங்க. அதேமாரி தான் கடவுள் நிறைய பணத்தை நிறைய கொடுப்பார், அப்புறம் அந்த பணத்தினால ஒன்றும் இல்லைன்னு காட்டுவார். பணம் நிறைய கொடுப்பார், பணத்தினால ஒன்றும் இல்லைன்னு காட்டுவார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். பட்டினத்தார் அதனால சொன்னார், காதறிந்த ஊசியும் பாராத காண்டும் கடைவழிக்கே என்று பாடிய பட்டினத்தார், வெட்டுவிடும் இயல் சுற்றுவிடுவா சுற்றத்தார் என்று அலட்சியமாக பாடிய பட்டினத்தார், கடைசியாக அம்மா மட்டும் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இன்றைக்கி மறக்கிறனால தான் இவ்வளோ சீர்கேடுகள் வருது. ஐயோ, 2 மாதமாம் அங்கமெல்லாம் நொந்து பையன் என்ற போதே பரிந்தெடுத்த தாயை இனி எந்த பிறவியில் காண்பேன்? பட்டினத்தார் எல்லாத்தையும் திறந்தார், தாய்ப்பாசத்தை திறக்கும் இல்லையே. தலைக்கு சிம்மாடு வச்சுருக்கான்னு ஒரு பொம்பளை சொன்னால் அதையும் தூக்கி போட்டார், எல்லாத்தையும் திறந்தார். கடைசியாக திருமணிக்கு நெருப்பு வச்சு தான் போனார், வாழைமரம் பற்றி எரிஞ்சது. அவங்களும் சித்தர்கள், ஞானிகள். மாரியாசாமி அப்படி, மாரியாசாமியோட கடைசி காலங்களில் பார்த்தீங்கன்னா, கடைசி ஒரு நிமிஷம் வரைக்கும் அவர் வந்து சொற்பொழிவு பாருங்கள், உயிர் போகிற காலகட்டங்கள் வரைக்கும் அப்போ கூட சொன்னாங்களாம், சாமி உடம்பு முடியாமல் இருக்குது, எதுக்கு லண்டன் போகிறீங்க? ஏய், நான் ஒரு பிரசங்கிடா, நான் கடைசி வரைக்கும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும். முருகப்பெருமானை பற்றி சொல்லணும், ஏன்னா வந்து வயலூர் முருகன் அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். வயலூர் முருகன் வயலூருக்கு கும்பாஷியம் பண்ணியிருக்காரு, வடலூருக்கு கும்பாஷியம் பண்ணியிருக்காரு. வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினார், அப்படி இதயம் அப்படி இருந்தது. முல்லை அந்த கொடி படுறதுக்கு வழி இல்லையன்னு சொல்லிட்டு தான் தேரை கொடுத்து அது மேலே உட்கார வச்சுட்டு அவன் நடந்தே போயிட்டான் ராஜா. பாரிவள்ளல், வள்ளல் கர்ணன் ஒரு வள்ளல், பாரி ஒரு வள்ளல். ஒரு புலவர் யாரை பாடினதுக்கு 300 கிராமத்தை எழுதி கொடுத்தான் பாரிவள்ளல். இப்படிப்பட்ட ஞானிகள்லாம் இருந்திருக்காங்க. 300 கிராமம் அப்பயே 100 கோடி சொத்து, 400 ஆண்டு இருக்குமா, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 100 கோடி சொத்தை, 90 கோடி சொத்தை தூக்கி தெருவில் போட்டார் பட்டினத்தார். அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணிங்கெல்லாம் படிக்க படிக்க தான் பற்று வந்து இப்போ வந்து அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது மக்கள்கிட்ட வரணும். ஈரம் இருந்தால் மட்டும்தான் எல்லாரும் வாழணும். ஓர் உயிர்லேருந்து ஓர் உயிர், அதான் ஓரறிவுலேருந்து 5 அறிவு வரைக்கும், 6 அறிவு வரைக்கும் உள்ள எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். உலகம் உய்ய வேண்டும் மெயினாக, எல்லா உயிர்களும் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது நினச்சாலே போதும், நீ கோயிலுக்கே கூட போக வேண்டாம், எல்லா உயிர்களும் சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்குன்னா நம்ம அதை வெட்டக்கூடாது, அதை அறியக்கூடாது, சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கணும். நம்மளை திடீர்னு மாற்ற முடியாது, ஏன்னா குல வழக்கம் நிறையா இருக்குது இல்லையா, ஆனால் திடீர்னு மாற்ற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிங்க. முருகனுக்கு 2 மனைவி அப்படின்னு இவனெல்லாம் 2 கல்யாணம் பண்ணிக்கலான்னு கிடையாது. இந்திரனுடைய மக தெய்வானை, உயர்ந்த குலம் இந்திரன், மிக தாழ்ந்த குலம் எது, வேடுவ குலம். நம்பிராஜனுடைய மகள் வள்ளி, உயர்ந்தவனும் தாழ்ந்தவனும் ஒன்றுங்கிறத காட்டாதான் முருகப்பெருமான், ஞானம் முருகப்பெருமான். சரி, இன்னும் நிறையா முருகப்பெருமானை பற்றி அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கிருபானந்த வாரியாரை பற்றி நீங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சிட்டீங்க. இன்னும் நிறைய வந்து அவரை பற்றி நிறைய வந்துகிட்டே இருக்குது சொற்பொழிவு, இன்னும் தெரியாதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிங்க. ஏன்னா அருணகிரியை பற்றி சொல்லியிருக்கிறாரு, மாணிக்க வாசகரை பற்றி சொல்லியிருக்கிறாரு, வள்ளலாரை பற்றி சொல்லியிருக்கிறாரு. ஒன்று ஒன்று ரொம்ப ப்ரீஃபாக இருக்கும், படிச்சிங்கன்னா ரொம்ப மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்க நேரங்களில் ஒரு அரை மணி நேரம் இதை கேட்டிங்கன்னா மனசு ஆட்டோமேட்டிக்காக சாந்தம் அடைஞ்சு. அவருடைய குரல் 90 வயசு வரைக்கும் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன், அவருடைய வயசு எவ்வளோ வரைக்கும் இருந்தாலும், ஆனால்
கணீர்னு இருந்தது. முருகப்பெருமானுடைய வல்லமையினால் அந்த குரல் கடைசி வரைக்கும் கணீர் கணீர்னு தான் இருந்தது. பல்லு போனாலும் சொல்லு போல, அவர் பல்லு போனாலும் சொல்லு போல. சரி, அடுத்தது நிகழ்ச்சியில் இன்னொரு சாமிகளை பற்றி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.